நித்யானந்த பரமசிவோகம். ஓம் 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 நித்யானந்த பரமசிவோகம். Yeah.
சதாசிவோஹம். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம். பரமசிவோஹம். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம். ஓம் நித்யானந்த நித்யானந்தம்
என்னுடைய பேர் அவர் ஸ்ரீ நித்ய பிராணானந்த சுவாமி. நான் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவரிடமிருந்து நேரடியாக சன்னியாச தீட்சை பெற்றவர். நான் வந்து ஒரு பல் மருத்துவர். என்னுடைய வாழ்க்கையில சுவாமிஜி பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவரை 2003 முதல் முறையா பார்த்த அந்த முதல் நாளே எனக்குள் நான் சுவாமிஜி கூட வாழ்றதுக்கு தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத அனுபவமா உணர்ந்தேன். அதாவது சுவாமி சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை வாழ்ந்து உலக மக்களுக்கு அந்த சத்தியத்தை கொடுப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படிங்கிறத முழுமையா உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்போ நம்முடைய நித்யானந்தேஸ்வர் பரமேஸ்வர் தேவாலயத்தினுடைய பூஜைகள் அனைத்தையும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன். 7 கால அபிஷேகம் மற்றும் அங்க கோவில நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளையும் பார்த்து கொண்டு தினந்தோறும் என்னுடைய நாட்கள் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒரு பெரிய ஒரு செய்தி கேட்டு எனக்கு மிகவும் உள்ளுக்குள்ளார வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. ஒரு ரூமர் கேட்டேன், அதாவது பிராணா சுவாமி வந்து அவரு இங்க ஆசிரமத்திலேயே இல்லையா, அவரு யாரோ கொன்னுட்டாங்களாம், அவர் மர்டர் பண்ணிட்டாங்களாம் அப்படிங்கிற செய்தி கேட்டேன். யார் எப்படி இந்த மாதிரியான செய்திகள் வதந்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரே ஒரு சாட்சி போதும் உங்களுக்கு. நான் 2003 இருந்து தொடர்ந்து இதே ஆசிரமத்துல இங்க ரொம்ப ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை பற்றியே ஒரு அவதூறு, என்னை காணாமா, என்னைய கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற இந்த செய்தி, இது போல இது ஒண்ணு மட்டுமல்ல, 2010 மிகப்பெரிய அவதூறு செய்திகள், அதாவது எங்களுடைய சுவாமிஜியை பற்றியும் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகள் சன்னியாசிகள் எல்லாரையும் பற்றியும் மிகுந்த அவதூறுகள் தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறது இந்த இந்து மத விரோதிகள். இந்த கல்யாணராமன் மற்றும் ஜனார்தன் சர்மா இவங்க எல்லாருடைய வேலை என்னன்னா, எப்படியாவது சுவாமிஜிய அட்டாக் பண்ணணும், அவரை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் உயிரோட விட்டோம்னா இந்து மதத்தை மீண்டும் உயிர்ப்பிச்சிருவாரு அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது காரணத்துக்காகவே இந்த கல்யாணராமன் ஜனார்தன் சர்மா போன்ற ஆட்கள் தொடர்ந்து அவதூறு செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க. மக்களே, தொடர்ந்து இந்த செய்திகள் பரப்பினாலும் உண்மை என்ன, சத்தியம் என்ன அப்படிங்கறத எங்களுடைய ஆசிரமத்தில் இருக்கிற சன்னியாசிகள் நாங்க ஒரு ஒருத்தரும் சொல்றோம். இதை நீங்கள் தயவு செய்து இதை நேரடியாக எங்களிடம் வந்து இந்த அனுபவத்தை கேட்கலாம் மற்றும் தெளிவை பெறலாம். இதை தான் நான் உங்ககிட்ட பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நித்யானந்தம், என் பேர் ரிஷி நித்யா அத்வைதானந்தா. பகவான் பரமஹம்ச நித்யானந்த பரமசிவம் அவரை வந்துட்டு கடந்த 13 எனக்கு தெரியும். அதில் கடந்த 10 நான் இங்கே ஆசிரமத்தில் இருக்கிறேன். என்னோட குடும்பம், என்னோட மனைவி மற்றும் 2 இங்கே இருக்கிறேன். மிகவும் ஆனந்தத்தோடு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் 17 வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல சாமி கற்றுக் கொடுக்குற சத்தியங்கள், அந்த இந்து தர்ம வாழ்வு முறை, அதெல்லாம் ரொம்ப மிக அதிக அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த எல்லாருமே, அது சன்னியாசிகளாக இருக்கட்டும் சரி, இல்லை கிரகஸ்தர்களாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே இந்த மாதிரியான வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். என்னோட சொந்த வாழ்க்கையிலேயே என்னோட மகன் 6 கையை உடைச்சிருந்தான். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு வலியே தெரியாமல் எந்த விதமான சஃபரிங் இல்லாமல் அவன் அந்த அவ்வளோ ஈஸியாக அதை கடந்தான். இந்த சத்தியங்கள்லாம் சாமி சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ என்னோட பெரிய மூத்த மகன் அவனை பார்த்தீங்கன்னா 19 ஆகுது. அவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த விஷயங்களும் நல்லா நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதே மாதிரி ஆன்மீக விஷயங்கள், கோவில் சம்பந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அவன் வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கான் ஒரு மடாதிபதியாக ஆகிறதுக்கு. சாமி அவனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு குருகுலத்தில் குழந்தைங்களை சரியாக பார்த்துக்கிறது இல்லை, அந்த மாதிரியான போய் நிறைய வதந்திகள் இருக்கு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஆனந்தமா, எல்லா குழந்தைகளும், எல்லா ஆசிரமவாசிகள் எல்லாருமே சந்தோஷமா ஃப்ரீயா, எல்லா விதமான எந்த விதமான தடை இல்லாம அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க. எல்லாமே போய்
பத்து வருஷமா எவ்ரி இயர் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, 6000 கிலோ தங்கம் இருக்கா இங்க, நாங்க வந்து அதெல்லாம் எடுத்துட்டு வித்துட்டுறோமா. 6000 கிலோங்கிறது 2400 கோடி ரூபாய். எங்களுக்கு அவ்வளவு கூட வேண்டாம், அதுல ஒரு 10% மட்டும் நீங்க எங்களுக்கு கொடுத்தாலே நாங்க சமுதாயத்துக்கும் இந்த தாழ்த்தப்பட்டோர் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத வதந்திகளை கலப்பி தேவையில்லாம நமது சாமியையும் இந்த சங்கத்தையும் அவதூறு செஞ்சிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் போய் நாங்க எல்லாரும் இங்க சந்தோஷமா ஆனந்தமா இருக்கோம். நித்யானந்தம். நித்யானந்தம், நான் மாநித்ய அச்சுதானந்த சுவாமி. நான் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் ஒரு இனிஷியேட்டட் சன்னியாசி. நான் வந்து இன்டர் கார்பரேஷன் ரிசர்ச் இன்ஜினியரா வேலை பண்ணிருக்கேன். இங்க வந்தப்புறம் எப்படி ஒரு பவர்ஃபுல் வுமன்ஹுட், அது எப்படி ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு சுவாமிஜி மூலமா. அவர் வந்து ஒரு வேதிக் சேஸ்ட் பவர்ஃபுல் உமன் எப்படி இருப்பா சொல்லிட்டு இது நான் இமேஜின் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்மளோட ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்கோ அதே மாதிரி லைஃப் சுவாமிஜி எங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கா. என் மாதிரி சுவாமிஜிக்கு ஒரு 1 மில்லியன் விமன் டிசைபிள்ஸ் இருக்கா, 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், ஒரு 50% விமன். ஸோ ஒரு 1 மில்லியன் டிசைபிள்ஸ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட் விமன் ஃபாலோவர்ஸ் இருக்கா. எல்லாருக்கும் இந்த பியூட்டிஃபுல் ஃபிளவரிங் ஆஃப் ஃபெமினின் கான்சியஸ்னஸ் வந்து சுவாமிஜி நாலேஜாகவும் கொடுத்துருக்கா, எக்ஸ்பீரியன்ஸாகவும் கொடுத்துருக்கா. இந்த சுவாமிஜி இஸ் கிவிங் லைக் திஸ் இது கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்த்தா, இப்போ சில யங் கேர்ள்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜனார்தன் சர்மா வந்து அவரோட 2 டாட்டர்ஸ் பத்தி என்னெல்லாம் பேசுறாரு, அதை பார்த்து எனக்கு ரியலி ஆனஸ்டா சொல்ல போனா ரொம்ப வலிக்கிறது. ஏன்னா சுவாமிஜி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லா எவ்வளோ சூக்ஷ்மமா எங்களை எம்பவர் பண்ணி ஸ்பிரிச்சுவலி எம்பவர் பண்ணியிருக்கா, அண்ட் ஹி இஸ் ரியலி க்ரோன் அஸ் இன்டு பவர்ஃபுல் விமன். ஆனா இவரை பார்த்தா இப்போ அந்த 19-year-old அவரோட டாட்டரு எவ்வளோ பீப்புளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா, ஹீலிங் கொடுத்துருக்கா, அந்த வேதிக் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸஸை டீச் பண்ணியிருக்கா, அவருக்கெல்லாம் லைஃப்ல சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கா. ஒரு பக்கம் அந்த பொண்ணு ஒரு ஜஸ்ட் 19-year-old, இன்னொரு பக்கம் பார்த்தா அவளோட அப்பா சப்போசிட்லி ஃப்ரம் அ பிராமின் ஃபேமிலி. நானும் தான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் பிராமினிக்கல் பிரின்சிபல்ஸ் எப்படி சொல்லிட்டு. ஆனால் இவரை பார்த்தா எனக்கு பிராமினிக்கல் பிரின்சிபல்ஸ் ஒரு 1% கூட நான் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணோட லைஃபை இப்படி டிஸ்ட்ராய் பண்ணுவேன் நான் ஆனஸ்ட்லி நான் பார்த்துக்கல, இமேஜின் கூட பண்ணிக்கல. அந்த அம்மா வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி லிட்ரலி டிஸ்ட்ராய் பண்ணுறா. அவளோட அவ மொலஸ்ட் ஆயிருக்கா சொல்லிட்டு அவ சொல்லறது இவ கண்டுக்காம அந்த அப்பா வந்து எல்லா சேனல்லையும் அவளை பரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்கிட்டோம். அவுட் ஆஃப் நத்திங் அவ வந்து கிளியரா சொல்றா, எனக்கு வந்து என் அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு, என்ன என்ன வித்துடுவா. அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என் மேல என்னை வச்சுட்டு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைப்பா. மூணாவது இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஒரு பிராமின் வந்து காசை தொட மாட்டான். இதுதான் என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா, என் குரு பகவான் நித்யானந்த பரமசிவம் வந்து ஃபுல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா அபவுட் சேஸ்டிட்டி டு மணி. அது பார்த்தா இந்த அப்பா வந்து அந்த பொண்ணே டிஸ்கவர் பண்ணிருக்கு, இவர் வந்து க்ரோர்ஸ் வர்த் ஆஃப் ஃபைனான்சியல் எம்பெசில்மெண்ட் பண்ணிருக்கா. அதுக்காக வேண்டிதான் அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த அப்பா வந்து இந்த ஃபுல் டிராமா, ஃபேமிலி டிராமா பண்றா. அவரோட ஸ்கின்னை சேவ் பண்ணறதுக்கு டாட்டர்ஸோட பொங்கலோட லைஃப் இப்படி டிஸ்ட்ராய் பண்ணுவா. அந்த மாதிரி அப்பா நான் ரியலி லைஃப்ல பாத்துக்கல. மை ஒன்லி சின்சியர் பிரேயர் டு பகவான், எனக்கு இந்த மாதிரி அப்பா ஒரு ஜென்மத்திலயும் வர வேண்டாம். என்னோட சிஸ்டர் டிசைபிள்ஸ்க்கும் லெட் தெம் நெவர் ஹேவ் எ ஃபாதர் லைக் ஜனார்தன் சர்மா. தேங்க்யூ. நித்யானந்தன். What is being fed to desperate people, blind, ruthless really. A controversial video that fixates
lakhs and lakhs of Indians. Voluntarily causing hurt and intentional use of abusive language. They are con men, wrongdoers. Rape, murder, kidnapping, abduction. This cult culture. Another day, now another serious crime. Over 9 years after the manager of a temple in Kanchipuram was found dead on its premises, Kanchi Shankaracharya and junior seer Vijayendra Saraswati were arrested and made main accused with conspiracy to murder. Now another guru, so-called guru, self-styled godman, faces charges. And it was a case that spanned over 9 years and witnessed dramatic twists and turns. Kanchi Shankaracharya Jayendra Saraswati in the high-profile 2004 murder case of Kanchipuram temple employee A. Shankarama. Highly revered seer Jayendra Saraswati were acquitted by a Puducherry court, with most of the witnesses turning hostile and some confessing under duress. All 23 accused were acquitted. Clearly, the witnesses did not support, and it's a huge embarrassment for the investigative agencies. If you feel responsibility is a power, you make your life successful. நித்யானந்தம் நித்யானந்தம் உங்கள் அனைவரையும் அன்புடனும் மரியாதையுடனும் வணங்கி வரவேற்கிறோம். சுவாமிஜிக்கும் நித்யானந்தா டிவிக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண எல்லாருக்கும் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் மானித்ய தத்வபிரியானந்தா. என் பேர் மானித்ய அனந்தா. இன்னைக்கு வந்து அதாவது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே வந்து நாங்க தினந்தோறும் இந்த நித்யானந்தா டிவியில வந்து லைவா வந்து தினமும் நித்திய சத்சங்கத்தை இந்த தியான சத்சங்கத்தை வந்து பாக்கிறதுக்கு நேரலையில நம்மளோட நிறைய நேரடியா வியூவர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் நித்யானந்தா டிவி மூலமாவும் ஃபேஸ்புக் மூலமாவும் ட்விட்டர் மூலமாவும் யூடியூப் மூலமாவும் அதே மாதிரி பல்வேறு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாவும் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய நேரலையான வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்க எல்லார்கிட்டயுமே வந்து சில உண்மைகள், அதாவது நம்மள சுவாமிஜிய எதிர்த்து சுவாமிஜிய எதிர்த்து நிறைய இப்போ வந்து கான்ஸ்பிரசிஸ் போயிட்டு இருக்கு. நிறைய சதி திட்டம்னு சொல்லலாம், ரொம்ப பெரிய சதி திட்டம்னு சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப பெருசாவே நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தியான உண்மையை உள்ளபடியே ஷேர் பண்றதுக்கான ஒரே பிளாட்ஃபார்ம் நித்யானந்தா டிவியா தான் கண்டிப்பா இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சுவாமிஜிக்கும் சங்காக்குமே உங்களோட நன்றி உணர்வை நாங்க செலுத்துறோம். இன்னைக்கு உங்க எல்லாரோடையுமே ரீசெண்டா, அதாவது எங்களோட அப்பாவான ஜனார்தன் ஐயா இப்போ தற்காலத்துல ரொம்ப நிறையாவே வந்து இன்டர்வியூஸ் நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. எதுவுமே வந்து நிறைய சுவாமிஜிக்கு எதிராக பொய் பொய்யான அலிகேஷன்ஸ் எல்லாம் உண்டாக்கி நிறைய பேட்டிகள் நிறைய கொடுத்துட்டு வராரு. ஆனா இப்போ வந்து ரீசெண்டா அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்பவே ஒரு ரொம்ப ஈஸியாவே வந்து நம்ம ஒரு ஃபேக்டரி டிபங்க் பண்ணிடலாம். அதாவது இது வரைக்குமே வந்து அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் நாங்க வந்து எவிடன்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சு
லைக் உண்மைகளை தெரிய வைக்கிறதுக்காக பண்ணோம். ஆனா இந்த இது வந்து அவர் சொல்ற பாயிண்ட்ல இருந்து ஆக்சுவலா அந்த இன்டர்வியூவரே வந்து ஷாக் ஆயிடுறாரு, என்னடா இது இப்படி எப்படி ஒரு மனுஷன் பேச முடியும்னோ, இல்ல லாஜிக்கே இல்லாம ஒரு மனுஷன் இப்படி பேச முடியும். அவரு கொடுத்த அவரே வந்து முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸ்க்கும் இப்போ அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ்க்குமே வந்து ரொம்ப நிறைய கேப் இருக்கு. நிறைய திங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அவரே அவரே மாத்தி மாத்தி சொல்றாரு. சோ இது இப்ப இன்னைக்கு வந்து நாங்க வந்து உங்ககிட்ட வந்து இப்ப ரீசெண்டா நாங்க பார்த்த ஒரு இன்டர்வியூ, அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல ரொம்ப நிறைய திங்ஸ் ஷாக்கிங்கா அவர் வந்து ட்விஸ்ட் பண்ணி சொன்னாரு. அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி சொன்னாரு. சோ அதுல இருக்கிற சில அதுல வந்து ஆக்சுவலான உண்மைகள் என்ன அப்படிங்கறத மக்களோட பகிர்ந்து போறீங்க. இப்போது பல மக்கள் வந்து எனக்கு லைக் நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் பண்றீங்க, இந்த மாதிரி கேக்குறீங்க, எப்படி வந்து இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இத்தனை வருஷ கணக்கா சுவாமிஜி வந்து இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலும் எப்படி இன்னும் ஒரு ஃபேமஸ் ஆயிட்டே போறாரு, இது பல மக்கள் என்கிட்ட கேக்குறது உண்டு. உங்களுக்கு எல்லாம் நான் ஜஸ்ட் ஒன்னே தான் சொல்றேன், உண்மைதான் எப்பொழுதுமே ஜெயிக்குங்க. நம்ம வந்து பல மூவிஸ்ல பாத்திருப்போம், புராணங்கள்ல கேட்டிருப்போம், எல்லாம் இந்த நமக்கு வந்து சின்ன வயசுலன்னு சொல்ற கதைகள்லயும் அதான் கேட்போம், உண்மைதான் எப்போதுமே வெல்லும், சத்தியம் தான் ஜெயிக்கும், இந்த மாதிரி பல சேயிங்ஸ் இருக்கு. ஆனா வந்து அது ரியாலிட்டியா லைக் ஆக்சுவலா பார்த்தது வந்து சுவாமிஜி கிட்டதான் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா வந்து அவர் வந்து எத்தனை பிரச்சனை வந்தாலுமே அவர் அவர் எதுக்காக ஸ்டாண்ட் பண்றாரோ, என்ன பிரின்சிபிள்ஸ்க்காக, எந்த தத்துவத்துக்காக அவர் நிக்கிறாரோ, அந்த தத்துவங்கள் வந்து அவர் விடுறதும் இல்லை, அது இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்கா கடைபிடிக்கிறாரு, இன்னும் சனாதன தர்மத்துக்காக அவர் நிக்கிறாருங்கிறது இன்னும் பயங்கர இன்னும் 10-2 times ஆக்டிவா வந்து அவர் ஒர்க் பண்ணாரு பாத்தீங்கன்னா. சோ எனக்கு வந்து லைக் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னு சொல்றேன், உண்மைக்காக எப்போ நிக்கிறோம், எப்போ நம்ம நிக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து ஜெயிக்க போய், அதனாலதான் அதுதான் எங்களுக்கு ஆக்சுவலா இன்ஸ்பிரேஷனா இருக்கு. எப்படின்னா சுவாமிஜி வந்து ஒரு ஒரு வாட்டி நின்னு என்ன வந்தாலும் சரின்னு ஃபேஸ் பண்றாரோ, அதே மாதிரிதான் இப்ப நாங்களும் வந்து இந்த ஹோல் ப்ரொசிக்யூஷனே வந்து ஹேண்டில் பண்ணலாம்னு இருக்கோம். இப்போ அதனால வந்து இப்ப ரீசெண்டா வந்த இன்டர்வியூல ஒரு ஒரு இன்டர்வியூல வந்து பல விஷயங்கள் அவரு எங்க அப்பா அதை மாத்தி மாத்தி சொல்லியிருக்காரு. சோ அது ஆக்சுவலா நடந்ததுதான் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு கிளாரிஃபை பண்ண போறோம். சோ முதல்ல வந்து அந்த இன்டர்வியூல அவங்க கேக்குறாங்க, என்ன இப்படி வந்து இந்த மாதிரி சுவாமிஜி கிட்ட நீங்க எப்படி ஜாயின் பண்றீங்க, அந்த மாதிரிலாம் கேட்கும் பொழுது இவர் வந்து பதில் சொல்றாரு, இந்த மாதிரி அவருக்கு ஒரு பவர் இருக்கு, அந்த பவர்ல வந்து ஒரு வசியம் பண்ற பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல வசியம் மை வேற வந்து கேரளாலயும் எடுத்துட்டதா சொல்றாரு. சோ இது ஆக்சுவலான உண்மை என்ன? ஆக்சுவலா இந்த ஞானாஞ்சனா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட, அதாவது நம்மளுக்கு எல்லாருமே சுவாமிஜி வந்து ஒரு 2016 செப்டம்பர் அந்த எண்ட்ல வந்து ஞானாஞ்சனா அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் நம்ம எல்லாருக்குமே கொடுத்தாரு. ஆனா வந்து இதுல வந்து ஜனார்தனையா பாத்தீங்கன்னா பேட்டியில ஒரு ரொம்ப நகைச்சுவையான பாயிண்ட் என்னன்னா, அவர் பேசுறதுலாம் வந்து ஈஸியா ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்கு, லைக் ஈஸியா இல்லாஜிக்கலா ஆக்கிட முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவர் கிளைம் பண்ற மாதிரி ஞானாஞ்சனா, அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கேரளால இருந்து வசிய மை, அதாவது ஒருத்தவங்களை வந்து வசியப்படுத்தி அவங்களை வந்து நம்மள ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்காக அந்த வசிய மைய வந்து சுவாமிஜி வந்து வேற ஒரு மையோட கலந்து ஞானாஞ்சனா அப்படின்னு கொடுக்கறதாகவும் அதை டெய்லி எல்லாரும் போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கிறதாகவும் சொன்னாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபன்னியான ஒரு இது என்னன்னாக்க, இவர் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, சுவாமிஜி இந்த ஞானாஞ்சனா அந்த வசியமை யூஸ் பண்ணிதான் வந்து எல்லாரையுமே வந்து 2010 நடந்த பிரச்சனையை வந்து ஒரு அது ஒரு மார்க் வீடியோ அப்படின்னு சொல்றதாகவும், அதே மாதிரி அந்த வசியமையினாலதான் வந்து எல்லாருக்குமே சக்திகள் இருக்கும், எல்லாருமே வந்து சுவாமிஜியோட டிவோட்டிஸா இருக்காங்கிறதாகவும் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, வசியமை அப்படின்னு அவர் சொல்றது வந்து அப்சல்யூட் பொய். அதாவது இப்போ ஞானாஞ்சனா அப்படின்றது வந்து ரொம்ப அருமையா வந்து நம்ம குரு கீதையில அஜ்ஞான திமிரா தசிய ஞானாஞ்சன சலாகையா சத்ருன் மீது தம்மீது தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அப்படின்ற ஒரு வரி இருக்கு. அதாவது பரமசிவனே நேரடியா சொல்றாரு, தன்னோட சிஷ்யரான யாரா இருந்தாலும் அவரோட அந்த சிஷ்யனுடைய அந்த மாயை நீங்கிறதுக்கு வந்து குரு தன்னோட ஞானத்தையே போட்டு அவரோட அந்த சிஷ்யரோட அஞ்ஞானத்தை நீக்கி தன்னோட ஞானத்தையே போட்டு ஒரு மையா இட்டுடுவார், அதுதான் ஞானாஞ்சனா அப்படின்னு ரொம்ப அற்புதமா பரமசிவனே விளக்கம் கொடுத்தார். அதை இவ்வளவு கொச்சப்படுத்தி இவ்வளவு
தப்பா வர்ணிக்கிறாரு ஜனார்தனை. இன்னொன்னு கொச்சப்படுத்தி வர்ணிக்கிறாரு. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா வந்து ராக வந்து குருகுல் ஜாயின் பண்ணது வந்து 2013 2013 வந்து நாங்களே வந்து குருகுல் ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம லைக் சாஞ்சியை அந்த வருஷம் தான் பார்த்தோம். அப்போ ஆல்ரெடி வந்து இந்த மார்க் வீடியோ வெளியா இருந்தது. மீடியா வந்து சுவாமிஜி பத்தி நிறைய பொய் பொய்யான புகார்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சோ நாங்க 2013 நாங்க முதல் முதல்ல வந்து சுவாமிஜி பாக்குறோம், குருகுல் ஜாயின் பண்றோம். எங்க அப்பாவை தான் வந்து எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அவங்களுக்கு நடந்த ஆன்மீகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு நடந்த அந்த அனுபவம் அனுபூதி, சோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களையே வந்து குருகுல்லே ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இது ஜாயின் பண்ணும்பொழுது எந்த ஞானாஞ்சனம் எந்த மை மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா வந்தாங்க, சுவாமிஜி ஆசீர்வாதம் வாய்ந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு, எங்கேயும் ஜாயின் பண்ணாங்க. ஞானாஞ்சனம் வருது எப்போ, 2016 செப்டம்பர் மாசம். எங்க அப்பா வந்து நித்யானந்த யோகத்துக்கு வந்தது 2016 ஜூனும் ஆகஸ்ட் மாசத்துலயே வந்துட்டாரு. லைக் ஆகஸ்ட் மாசத்துல ஆல்ரெடி உள்ள இருந்தாரு. அவர் வந்து அவ்வளவு கனெக்ஷன் ஃபீல் பண்ணி அவர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரே ஆதினவசியாவும் ஆயிட்டாரு. சோ இதுல ஞானாஞ்சனத்துக்கு முன்னாடியே வந்து நடந்த சில விஷயங்கள். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஞானாஞ்சனம் வந்து சுவாமிஜி எல்லா முன்னாடியும் தயாரிக்கிறாரு. அதே மாதிரி அதுல நம்ம ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடியும் கேமரா முன்னாடியும் ஞானாஞ்சனம் அப்படின்றதே உருவாகுது. அது வந்து கேரளால இருந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஞானாஞ்சனோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள்ங்க, எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரியும். இங்க முன்னாடி முதல் முதல்ல ஞானாஞ்சனம் உருவாகும் பொழுது ஐயாவும் இருந்தாரு, நாங்க எல்லாருமே கூட கூட இருந்தோம். அதாவது ஞானாஞ்சனது வந்து சுத்த தேசி நெய், தேசி மாடோட நெய், ஆர்கானிக் கீ, ஒரு வெள்ளி விளக்கு எடுத்து அதுல வந்து காட்டன் சாரி ஏதாச்சும் ஒரு காட்டன் ரொம்ப பியூர் காட்டன் அதோட திரிய வச்சு அதுக்கப்புறம் இந்த நெய்யை ஊத்தி அந்த விளக்கு ஏத்துவாரு சுவாமிஜி. விளக்கு ஏத்தினதும் தன்னோட தேர்டையில இருந்து அதுக்கு வந்து எனர்ஜைஸ் பண்ணிட்டு அந்த விளக்கு ஏத்தி அதுல இருந்து வர சூட் அதை வந்து அது மேல வந்து ஒரு வெள்ளி தட்டு புடிச்சு அந்த சூட் எதுக்கு வெள்ளினா, உடனே நம்ம நிறைய பேர் அதை வந்து மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அதையும் தெளிவுபடுத்திருக்கணும். எதுக்கு வெள்ளினா, நம்ம இந்துவசத்துல நம்ம பாரம்பரியத்துல தங்கம் வெள்ளி அதே மாதிரி சில காப்பர் அந்த மாதிரி சில மெட்டீரியல்ஸ் வந்து எனர்ஜியை வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணும். அது வந்து அதனாலதான் வந்து ஆகமங்கள் எல்லாம் வந்து அதுதான் நம்ம அபிஷேகத்துக்கான பாத்திரமா இருக்கட்டும் சரி, முன்னாடி காலத்துல எல்லாம் அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த வந்து அந்த டிவைன் எனர்ஜி அந்த ஆன்மீக சக்தி அந்த தெய்வீக சக்தி வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கு அதுக்கு, அதனாலதான் அதை யூஸ் பண்ணோம். சோ அந்த வெள்ளி தட்டை புடிச்சு அதுல வந்து படியிற அந்த கருப்பு கலர் அந்த சூட்டு தான் வந்து நெய் கலர் மை ஜென்ரலா எப்படி மை தயாரிப்பாங்க அதே மாதிரி கான்செப்ட் தான். இதுல என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா, சுவாமிஜி வந்து அந்த விலைக்கு ஏற்றும் பொழுது அவரோட தேர்ட் ஐ பவர் அதை இன்ஃபியூஸ் பண்ணுவாரு. அந்த தேர்ட் ஐ பவர் இன்ஃபியூஸ் பண்றதுனால அந்த நம்ம அந்த கலெக்டர் நெய் வந்து அதுவும் அவரே வந்து தயாரிப்பார். நம்ம எல்லாருக்கான முன்னாடி அப்பெல்லாம் யோசிப்பேன், எதுக்கு சுவாமிஜி வந்து இத்தனை லைக் ஆல்ரெடி சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா இருக்கும், அதை தவிர்த்து வந்து எதுக்கு சுவாமிஜி எப்போதுமே கேமரா வச்சிருக்காரு, ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணும்பொழுதும் இவ்வளவு லைக் எல்லா நிறைய கேமராஸ் கொண்டு வந்து வச்சு கேமரா முன்னாடி அத்தனை ஜனங்க முன்னாடி இப்படிதான் வந்து ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவார். சோ ஞானாஞ்சனம் பண்ணும்பொழுது அந்த மாதிரி லைக் கேமரா முன்னாடி பண்ணும்போது நான் யோசிப்பேன், ஏன் சுவாமிஜி இப்படி பண்றாரு, ஏன் வந்து லைக் தனியா பண்ணலாம்ல, லைக் எதுக்கு கேமரா முன்னாடி அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்பதான் புரியுது இப்போ லைக் அதெல்லாம் தான் ப்ரூஃப்ஸா இப்போ. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த ஞானாஞ்சனம் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஞானாஞ்சனம் வச்சுதான் இவ்வளவு பக்தர்கள் வராங்க அப்படின்னு. ஆக்சுவலா அந்த ஞானாஞ்சனம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ பக்தர்கள் நம்மளுக்கு நிறைய உலகளாவிய லெவல்ல நிறைய பேர் நம்மளுக்கு பக்தர்கள் இருக்காங்க. சுவாமிஜி சுவாமிஜி பாக்குறதுக்கு சுவாமிஜியோட அந்த ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணி தனக்குள்ள இருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. அப்போ ஞானாஞ்சனாங்கிறது வந்து அதுக்கு யூஸ் பண்ணப்பட்டதே கிடையாது. ஏன்னா 2016 தான் ஞானாஞ்சனம் வந்து, அதுக்கு முன்னாடிதான் வந்து இன்ஃபேக்ட் இவங்க சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடிதான் வந்து ஜனார்தனையாவே சேர்ந்தாரு. சோ ஞானாஞ்சனம் யூஸ் பண்ணு அப்போ வந்து சேர்ந்தும் பொழுது அப்புறம் வீடியோ மார்பன் எப்படி நம்புறீங்க, அப்ப ஞானாஞ்சனம் தான் யூஸ் பண்ணல இல்ல அவரு சொல்றதுங்கிறது கம்ப்ளீட்டான போய். ஏன்னா வந்து ஞானாஞ்சனா அப்படின்றது நம்மளோட சக்திகளை இனிஷியேட் பண்றதுக்கு வந்து ஆகமங்கள்ல கொடுத்துருக்கிற ஒரு டெக்னிக்கா இருக்கிறதுனால சுவாமிஜி அது வந்து நம்ம எல்லாருக்குமே தயாரிச்சு கொடுத்தாரு. ஆக்சுவலா வந்து சமீபம் லைக் ஒரு ரீசெண்டா ஒரு வாரமா வந்து நிறைய மக்கள் வந்து இந்த எக்ஸாம்ல எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது, எக்ஸாம்ல எப்படி போக்கஸ் பண்றது, இப்ப நிறைய மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க.
சோ இந்த ஞானாஞ்சலன் வந்து அப்ளை பண்றதுல இந்த மாதிரி ரீசன்ஸ் இப்போ நீங்க ஞானாஞ்சலன் தேர்ட் இயர் அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது, உங்களோட அவேர்னஸ் அதிகமாகும். அப்போ வந்து நீங்க ஒரு வாட்டி படிச்சாலே அது உங்களுக்குள்ள அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடும். சோ இப்ப இது அது இந்த மாதிரிதான், இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல், நாங்க வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும், இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆல்கமி ப்ராடக்ட். ஆல்கமினா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, எப்படி வந்து ஒரு மெட்டல வந்து கோல்டா ஆக்குறது, ஒரு அயனோ காப்பரோ இந்த மாதிரியான மெட்டல்ஸ் எடுத்து அதை கோல்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ், அது பேரும் ஆல்கமி. அதே மாதிரி நம்மளோட உயிர், இப்போ நம்ம உயிர் சக்தியை வந்து உயர்ஞான சக்தியா வந்து வெளிப்படுத்த வைக்கிறது தான் வந்து இந்த ஞானாஞ்சனம் பண்ணக்கூடியது. நம்மளோட சாதாரண ஜீவன்ல இருந்து அந்த பரமசிவன் நிலைக்கு வந்து கொண்டு போகக்கூடியதான் இந்த ஞானாஞ்சனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணாலே வந்து நம்மள வந்து ஹையர் ஹையர் அவேர்னஸ் கொண்டு போறதுனால நம்ம படிக்கிறதோல நமக்கு வேற ஏதாச்சும் நமக்கு ஒரு நம்மளோட கோலுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கிறது இதெல்லாம் வந்து அவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வந்து சுவாமிஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே 2016 ஆம் ஆண்டு. நமக்கு வந்து சுவாமிஜிக்கு வந்து கோவில் அதாவது வேர்ல்ட் வைட் இருக்க டெம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 2000 ரொம்ப முன்னாடி காலத்துல இருந்தே இருக்கு. அதனால வந்து இந்த ஞானாஞ்சனத்தினாலயோ ஏதோ ஒண்ணு இந்த வசியம் மையங்கிறதுலாம் சுத்த போய் நீங்க கண்ண முன்னாடி வந்து எடுத்து இந்த மாதிரி மையை எடுத்து எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க. இது ஹோல் திங் கேமரால ரெக்கார்டான ஒரு ப்ராசஸ். இதுல எங்கேந்த வசியமை வருது இவருக்கு, எங்கேந்து வந்து வசியமை எடுத்துட்டு வர்றாரு, அதுவும் லைக் அபட்டமான ஒரு பொய் சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருக்குன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இத வந்து லைக் இவ்வளவு சாலிடான ஒரு எவிடன்ஸோட கிளியரா இருக்கு. யார் ஒரு லாஜிக்கலான ஒரு பர்சன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கிளியரா புரியற மாதிரி இருக்கு. அப்படி இருந்தும் கூட ஏன் வந்து இப்படி இப்படி லைக் இவ்வளோ பிளேட்டண்டா போய் சொல்றாரு? அப்போ வந்து அந்த அந்த மீடியா சேனல் யார் வந்து இன்டர்வியூ பண்றாங்களோ அவருக்கு இவர் கொடுக்குற மதிப்பு என்ன? அந்த ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த மீடியா சேனல்ல கேக்குறாரு, ஓ 6 வருஷமா நீங்க வந்து இத உணராத ஒரு உண்மை இப்ப எப்படிங்க உணர்றீங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கே யாரா இருந்தாலுமே அவங்களுக்கே இந்த லாஜிக் எடுக்கும் இல்லையா? ஒரு மனுஷன் எவ்வளவுதான் போய் சொல்ல முடியும், அதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கும். சோ இப்போ அந்த இன்டர்வியூரே பாத்தீங்கன்னா எப்படிங்க 6 வருஷம் உணராத ஒரு எப்படிங்க இப்ப உணர்றீங்க? எப்படிங்க அதுக்கு வந்து வேற ஒரு மாதிரி சொல்றாரு, ரொட்டீன் அட்டன் பண்ண ரொட்டீன் எல்லாம் வந்து பண்றதுனாலதான் அந்த மக்கள் கனெக்டடா இருக்காங்க. நான் பண்ணாதப்பதான் ரியலைஸ் பண்றேன், ஐயா ரியலா எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் இது வரைக்கும் ருட்டீனுக்கு வந்து ஒரு நாள் கூட வந்து எனக்கு ஞாபகமே கிடையாது. அதாவது எல்லாருமே வந்து ஆதினவாசிஸ்லாம் சேர்ந்துதான் பூஜை எல்லாம் பண்ணுவோம், யோகா வேணா வந்து ஃபீமேல்ஸ் தனியா மேல்ஸ் தனியா இருக்கும், பூஜை பண்ணும்போது எல்லாருமே தான் சேர்ந்து கோவில்ல பண்ணுவாங்க. நான் ஒரு வாட்டி கூட அவரை வந்து ருட்டீன்ல பார்த்ததே கிடையாது, ஒரு நாள் கூட ருட்டீனுக்கு வராதவர் இந்த மாதிரி சொல்ற. எத்தனையோ மீட்டிங்ஸ் எத்தனையோ இடத்துல எல்லாம் கேட்டிருக்கோம், ஏன்ப்பா நீங்க ருட்டீன் வரல? அதாவது ரொம்ப இது வந்து ஒரு நிஜமான ஒரு பெரிய, அவரே அவர் ஒரு பெரிய காமெடி பீஸ் ஆக்கிட்டு இருந்தாரு. நான் சொல்ல லைக் வந்து எல்லாருக்குமே தெரியும் லைக் ரொம்ப எப்படி சொல்றது, லிட்டரலா எல்லாருக்கு சின்ன பசங்கள்லயே ஆரம்பிச்சு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து நாங்க பாப்போம் யாரெல்லாம் வராங்க யாரெல்லாம் வரலன்னு நம்ம ஜென்ரலா பாப்போம். ஒரு நாள் கூட நான் வந்து அவர் ருட்டீன் எல்லாம் பார்த்ததே கிடையாது, அட்லீஸ்ட் அதை பார்த்தீங்க எனக்கு சுத்தமா கிடையாது. ஏன்னா ருட்டீனுக்கு வந்தார், ருட்டீனுக்கு ஏன் வரமாட்டாங்கன்னு அவர்கிட்ட பல பேர் கேட்டுருக்கத நான் பார்த்திருக்கேன். சோ அவர் வராத ருட்டீனை பத்தி அவர் அதை இப்போ பண்ணல அதனாலதான் வந்து இப்போ அவருக்கு ரியலைஸ் ஆகுதுன்னு சொல்ல சுத்த போய். அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, அவர் வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுக்கெல்லாம் இப்போ கொண்டு வர்றாரு. அவர் கொண்டு வர்றது வந்து 2 வருஷமா வந்து சுவாமிஜி வந்து அவர் இமயமலையில இருக்கு. சுவாமிஜி வந்து நம்மளோட சொசைட்டியோட கனெக்டடாவே இல்லை. சார் அம்மா இவர் பாட்டுக்கு எது ஏதோ வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் பில்டப் பண்ணாரு. எப்போ இப்போ 1 மாசமா சுவாமிஜி வந்து கிளம்பி 2 வருஷம் ஆறுது. 1 மாசமா தான் வந்து எங்க அப்பா வந்து தீன இந்த மாதிரி எல்லாம் சொல்றாருங்கிறதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. அப்படின்னா இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? வேற யாரு இவரை பிரெயின் வாஷ் பண்ணாரு? லைக் இந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் தான் லைக் ரொம்ப லைக் எப்படி சொல்றது கான்ஸ்டன்டா வந்து எங்களுக்குள்ள வந்துட்டு. அதே மாதிரி ஒரு ருட்டீன் பண்ற நேரத்துல வந்து ஒருத்தவங்க கண்ட்ரோல் ஆறாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து நீங்க ஒரு ஜிம்முக்கு போற ஆளையோ இல்ல ஒரு வேற ஒரு யோகா கிளாஸ் யோகா பண்ணாலே
அவங்க வந்து அந்த யோகா ட்ரெய்னர் இந்த ஜிம் ட்ரெய்னர் தான் வந்து அவங்கள வசியப்படுத்துறாங்கன்னு சொல்வீங்களா? இல்ல நான் நிஜமா எனக்கு நிஜமா இது ரொம்ப ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு விஷயமா இருக்குங்க. அதாவது இப்போ நல்ல பல்வேறு மக்கள் பல்வேறு பக்த ஜனர்கள் நம்மள வந்து நம்ம அவங்களோட வாழ்க்கை முறையில அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல வந்து அந்த டைமிங் இன்னும் செட் ஆகாதனால நிறைய பேர் ரொட்டீன் பண்ணாம இருக்காங்க. அதாவது ரொட்டீனுங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன், வெளில இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொட்டீனுங்கிறது ஒரு ஆப்ஷன். எங்களுக்குலாம் வந்து நாங்க விருப்பப்பட்டு போனோம், ஏன்னா எங்களோட டேவே அருமையா அதுபடி செட் ஆயிருக்கும். சரி, இப்ப வந்து நம்ம இப்போ சுவாமிஜி இருந்து சொல்றது எல்லா விஷயத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்துட்டு நம்மளோட லைஃப்க்கு ஆக்சுவலா ஹெல்ப் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான். வேற ஏதோ அவர் வந்து அவரை நீங்க வர்ஷிப் பண்ணணுமோ, அவரை நீங்க ஃபாலோ பண்ணுமோ, அந்த மாதிரி இன்னைக்கா சுவாமி அந்த மாதிரி சத்தங்கத்தை சொல்லி கேட்டிருக்கீங்களா? லைக் சுவாமிஜி இன்னைக்குமே அந்த மாதிரி கான்செப்ட் சொல்ல மாட்டாரு. கிளியரா வந்து நம்மளோட உயிருக்கு, நம்மளோட லைஃப்க்கு, நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தேவை, எப்படி நம்ம வந்து அந்த பரமசிவ நிலையை அடையிறது, எந்த மாதிரியான அந்த ஒரு வாழ்க்கையை வாழறது, அந்த மாதிரியான திங்ஸ் தான் சுவாமிஜி வந்து சொல்லி தருவாரு. சோ இப்ப இவர் வந்துட்டு இந்த ருட்டீன் பத்தி இப்படி அவதூறா பேசுறதுனால என்ன ஆறுது, ஃபர்ஸ்ட் திங் அவரே அந்த ருட்டீனை பண்ணதே கிடையாது. அதே மாதிரி இப்ப இவங்க சொன்ன மாதிரி பல கோடி ஜனங்க இந்த மாதிரி ருட்டீன் எல்லாம் பண்ணாமே தான் சுவாமி டிவோட்டி சார். ஆக்சுவலா எத்தனையோ பேர் வெளிநாட்டுல வெளிநாட்டுலயும் இருக்காங்க, நம்ம இந்தியாலயும் இருக்காங்க, எத்தனையோ பேர் ருட்டீன் எல்லாம் பண்ணாம, ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி, இன்னும் சுவாமிஜியோட பக்தர்களா தான் இருக்காங்க, தீவிர பக்தர்களா இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து 12 வருஷமா 14 வருஷமா இந்த மாதிரி எல்லாம் கனெக்டடா இருக்காங்க சுவாமிஜியோட. சோ இந்த ருட்டீன் பண்றதுனாலதான் கனெக்டடா இருக்காங்க அப்படிங்கறதே வந்து ஒரு ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு பொய். இன்னொன்னு என்ன சொல்ல நினைச்சேன், லைக் இந்த ருட்டீன் பண்றதுனால ருட்டீன்னா என்ன? ஆக்சுவலா ஒன்னும் இல்லைங்க, காலையில எழுந்துச்சா யோகா, அதுக்கப்புறம் பூஜை பண்றது. அது எந்த பூஜை சொல்றாங்க? குரு பூஜையும் சிவ பூஜையும். மூணாவதா வந்து சத்சங்கத்தை பாக்குறது. இந்த மூணு தாங்க ருட்டீன் தான். இதுல எத்தனையோ டிவோட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் ருட்டீன் எல்லாம் பண்றது, ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவங்க எப்பெல்லாம் அவங்களோட அவங்களுக்கு டைம் கிடைக்கவோ பண்றாங்க, பண்ணாம இருப்பாங்க, அவங்க விருப்பப்படி இருப்பாங்க. ஏன்னா எதுவுமே வந்து இந்த நம் அதாவது ஒண்ணு மட்டும் கிளியருங்க சுவாமிஜி இது வரைக்கும் கான்டெக்ஸ்ட் கொடுக்கறது. கான்டெக்ட்னா நீங்க எதுக்காக இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கறதான் பகிர்ந்துப்ப. நீங்களே சத்சங்கத்தெல்லாம் பாத்துக்கலாம், அவர் வந்து அந்த கான்டெக்ட் நீங்க இதை பண்ணா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கதான் சொல்லுவாரு. தவிர இதை நீங்க பண்ணுங்க, இதை பண்ணியேதான் ஆகணும் அப்படி சாமிஜி சொன்னது கிடையாது. பண்ணணுங்கிறது தான் சொல்லுவாரு, இதை நீங்க பண்ணா ஏதாவது நடக்கணும் அப்படிங்கறதான் சொல்லுவாரு. நம்ம வந்து நம்மளோட சாய்ஸ், அதை ஃபாலோ பண்ணா நம்மளோட உயிர், நம்மளோட லைஃப், நம்மளோட வாழ்க்கை வந்து பெட்டர் ஆகும். அதுவும் அமேசிங் சக்தி தரம் நம்ம வெளிப்படுத்தாரு. இப்போ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் நமக்குள்ளதான் இம்ப்ரூவ் ஆகும். இப்ப வந்து நீங்களே சொல்லுங்க, இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்ப இந்த யோகா வந்து நீங்க பண்ணாம பண்றீங்களோ பண்ணாம இருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து எது வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்றது சுவாமிஜி இன்னைக்கு உங்ககிட்ட நீங்க இது பண்ணியா அப்படின்னு சொல்லி? அதாவது ஆக்சுவலி மெயினா பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா சொல்ல வந்து என்னன்னா, இப்போ நம்ம இந்த ஹோல் ருட்டீன் அப்படிங்கறது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ஹான்ஸ் பண்றதுக்கு, அதாவது இப்போ யோகா நம்ம எல்லாருமே நார்மலா வேலை பண்ணுவோம், அதே இதுதான் வந்து நம்ம ஆகமங்கள்ல என்ன கொடுத்துருக்காங்களோ, அதாவது ஒரு சூரிய நமஸ்கார், அதே சூரிய நமஸ்கார் தான் நாங்களும் பண்ணுவோம். ஆனா அந்த சூரிய நமஸ்கார் பண்றோம்னாக்க அது நம்ம பண்ணும் பொழுது என்ன நம்ம மந்திரம் சொல்லணும், என்ன நம்ம விஷுவலைஸ் பண்ணணும், அதே மாதிரி டீடைல்ஸ் இன் டெப்தா வந்து ஆகமங்கள்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட சொந்தமான யோகா டீம் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்தது. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து சுவாமிஜி யாருமே வற்புறுத்த மாட்டாரு. அதனாலதான் ஜனார்தன் ஐயா மாதிரியான ஆட்கள் கூட உள்ள வந்து யோகா எல்லாம் பண்ணாம இருந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து ருட்டீன்ன்றது பொறுத்த முடியாது, சாய்ஸ். ஆக்சுவலா ஸ்பெசிபிக்கா எங்க அப்பா லைக் ஜனார்தன் ஐயா, எங்க அப்பா வந்துட்டு அவர் வந்து யோகா பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து லைக் அவர் ஹெல்த் தான் எப்பொழுதுமே ரீசனா கொடுப்பாரு. நான் ஜஸ்ட் இதை கிளாரிஃபை பண்ண விரும்புறேன், ஏன்னா வந்து அவர் ஹெல்த் ரீசன் எனக்கு வந்து என்னால முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதனால ஓகே சொல்லிட்டு அவர் அதெல்லாம் பண்ணாமதான் அது நேரத்துல தங்கினாரு. ஜஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ண விரும்புறேன்னா, அவர் பண்ணாத ஒரு விஷயத்த பத்தி அதை நான் பண்ணினதுனாலதான் நான் கனெக்டா இருந்தேன்னு சொல்ற ஒரு ரொம்ப அபட்டமான ஒரு பொய். நான் ஜஸ்ட் அதுக்கு மட்டும் கிளாரிஃபை பண்ணதுதான் விரும்புவேன்.
சோ இப்ப நீங்க லைக் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இந்த இந்த யோகால வந்து இந்த விஷுவலைசேஷன் இந்த மாதிரி பிராணாயம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் கனெக்டடா இருக்கு அப்படிங்கிறது. இப்ப வந்து இந்த மாதிரி வந்து எத்தனை விஷயங்கள் வந்து சுவாமிஜி வந்து உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ஆக்சுவலா இப்போ நிறைய யோகாவா இருக்கட்டும் சத்சங்கா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைலுக்கு பெஸ்டா என்ன ஆகமங்கள்ல சொல்லியிருக்கோ அதாவது சுவாமிஜி நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிவோட்டிஸ் அதே மாதிரி வெளியே இருக்கிறவங்க எல்லாம் கூட எல்லாருக்குமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட நார்மல் வாழ்க்கை முறையினால அந்த டைமிங் அட்ஜஸ்ட் ஆகாதனால அவங்க வந்து பண்ண முடியல அவங்களால இருக்க முடியல. ஆனா அதுக்காக அவங்க யாருமே டிஸ்கனெக்ட் ஆகி ஓடி போயிடலையே அவங்க யாருமே வந்து விட்டு போயிடலையே. யோகாங்கிறது ஒரு அதாவது ஒரு எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை எப்படியும் வந்து அவர் மேனிபுலேட் பண்ணி சொல்றாருன்றது ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து ஒரு சாய்ஸ், இது வந்து யாரையும் வச்சு கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு இதுவே கிடையாது. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா அவர் இதேதான் யூஸ் பண்ணி வந்து அவர் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ஸ்க்கு வரவங்க எல்லாருக்குமே கூட நம்ம இதேதான் சொல்றோம். ஆனா அவங்க 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பவர்ஸே வர்றது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுவும் முக்கியமா மகாசதாசிவோகம் அப்படின்ற ப்ரோக்ராம் பத்தி சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மகாசதாசிவம் ப்ரோக்ராம் நீங்க கம்ப்ளீட் அதாவது இந்த ஹோல் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுனா ஏன்னா அதுல நான் ஒரு முக்கியமான ஒரு பர்சனா இருந்த மகாசதாசிவம் ப்ரோக்ராம்ல நான் கூட அது வந்து கண்டக்ட் பண்ணும் பார்ட் ஆஃப் கண்டக்டும் டீமா இருந்தேன். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு வந்த ஒரு அரௌண்ட் 400 பீப்புள்ல 90% ஆஃப் த பீப்புள் இந்த ப்ரோக்ராம் வந்து அடுத்து யாரு கண்டிப்பா அது இன்னொரு தடவை வந்து அட்டென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதாவது நாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம் அந்த மொத்த ஸ்டாட்ஸுமே பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் அரௌண்ட் 80% ஆஃப் த பீப்புள் அது வந்து கண்டிப்பா நான் அடுத்த தடவை இந்த ப்ரோக்ராம் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் 95% அதாவது ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் த பீப்புள் வந்து பவர் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரு ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அதாவது பவர் மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது வந்து வெளியில வந்து இதே பவர் ஒருத்தவங்க பண்ணணும்னா ஒண்ணும் இல்லைங்க, கண்ணை மூடி ஒரு கலரை பாக்கணும்னா கூட நிறைய சாதுஸ் எல்லாம் ஒத்த காலில நின்று ஒரு கைய வெளியே தூக்கி அதே நிறைய ஒரு இன்டென்ஸான ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துதான் இந்த சக்திகள்லாம் அவங்க பெறறாங்க. அதே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் மூலமா ஒரு 21 ப்ரோக்ராமா இருக்கட்டும் சரியில்லை ஒரு நாள் ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் அது எல்லாத்தையுமே வந்து சுவாமி ஒரு தீட்சையின் மூலமா இந்த சக்திகளை கொடுக்கறாங்க. எம்எஸ்எஸ் ப்ரோக்ராம்ங்கிறது ரொம்ப ஒரு ரொம்பவே மக்கள் வந்து விரும்பி என்ஜாய் பண்ணின ஒரு ப்ரோக்ராம். அதுவே வந்து நிஜமானுமே அது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க அடுத்த ப்ரோக்ராம்ல யாராச்சும் வருவாங்க கண்டிப்பா அது வந்து யாருமே வரமாட்டாங்க. அதே மாதிரி அந்த வாய் பேச்சுலயே வந்து பீப்புளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமா இருந்திருக்கும். அதே அவர் சொல்ற மாதிரி ஒரு நல்லா இல்லாத ஒரு ப்ரோக்ராமா இருந்துச்சுன்னா ஆனா அவ்வளோ பேரு சோசியல் மீடியால வந்து மகாசதா சிவோகம் அவங்களுக்கு பிடிச்சது ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராமா இருக்குன்னு நிறைய பாட்டு வந்து சோசியல் மீடியாலே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான நிறைய இது வரைக்குமே வந்து அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பீப்புள் அவங்களவங்களாவே வந்து அவங்களோட பிரேக் த்ரூஸ் ஷேர் பண்ணிட்ட ரொம்ப அற்புதமான வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இன்ஃபேக்ட் மகாசதாசிவம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் க்ரூ அதாவது அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பவர்ஸ் எல்லாமே வந்து ஒரு லெவல் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் இனிஷியல் தேர்ட் ஐ கிறிஸ்துசிலால பாக்குறதுன்ற மாதிரி ஒரு பேசிக் லெவல் பவர்ஸ் இருக்கும். மகாசதாசிவம்னு தாங்க கான்சியஸ்னஸ் ஓவர் மேட்டர் கீழே கிரவுண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அதை மூவ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி கையில மட்டும் இல்லைங்க. அதாவது சர்ஃபேஸ் ஒரு பிளாட்டான சர்ஃபேஸ்ல எந்த ஆப்ஜெக்ட் வச்சாலுமே அதை வந்து தேர்ட் ஐ மூன்றாம் கண்ணை பயன்படுத்தி மட்டுமே அதை மூவ் பண்ண கூடிய ஒரு சக்தி. இந்த மாதிரி எவ்வளவோ சக்திகள் வந்து சுவாமிஜி கொடுத்தாரு. சோ எம்எஸ்எஸ் நாங்க மட்டும் இல்ல இவங்கள மாதிரி நிறைய பேர் அந்த ஹால்ல அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் சுத்தி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸ் எப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் சுவாமிஜி கொடுத்தாரு. நீங்க கூட பகிர்ந்துக்கலாம், நீங்க எல்லாம் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்க அவங்களோட இருந்தீங்க. சோ நீங்க நீங்க வந்து இப்ப ஷேர் பண்ணுங்க ஒரு ஒரு ப்ரோக்ராம கண்டக்ட் பண்ணி நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க ஹவு டிட் யூ சி அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் தான் அப்படின்னு. லைக் இப்ப வந்து மக்களோட இப்ப நாங்க பேசும்போது நான் வந்து ருத்ரகன்யாவா அங்கதான் இந்த ஹால்ல தான் இருந்தேன். மக்கள் நிறைய மக்கள் நிறைய நாட்டில இருந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு சக்தியை அவங்க வெளிப்படுத்தி அவங்க இந்த ஃபேஸ்புக் மூலமா இன்ஸ்டாகிராம் மூலமா இந்த மாதிரி மெயினா ஃபேஸ்புக்குங்க
சிவகங்கை மகாசதா சிவகுங்கிற ஹேஷ்டாக் தட்டினாலே உங்களுக்கு தெரிய வரும். அத்தனை பேர் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சக்திஸ் வந்து ஷேர் பண்ணி, அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சக்திஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி, நான் அந்த ஜாயை ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ரொம்ப ஆக்சுவலாக ஒரு செலிப்ரேட்டிவான ஒரு ப்ரோக்ராமா இருந்தது. இப்போ வந்து இப்ப சொன்னாங்க இல்லையா பேசிக் பவர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பவர்ஸ், அதுல என்ன ஆக்சுவலா நான் ஜஸ்ட் பகிர்ந்துக்கு விரும்புறேன். இந்த மூன்றாம் கண் இந்த சக்தியை யூஸ் பண்ணி சுவாமிஜி வந்து இந்த தீட்சையை வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா பல சக்திகள் வந்து உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி கண்ணை கட்டி படிக்க முடியும் அப்படிங்கறது, அதுல இருந்து ஆரம்பிச்சு பல விதமான சக்திகளை உங்களால வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்க முடியும். உதாரணத்துக்கு பாடி ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லணும், அதாவது நீங்க வந்து உங்க மூன்றாம் கண் சக்தியை யூஸ் பண்ணி இன்னொரு பர்சனோட பாடியில வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அது அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து கிட்னியில ஸ்டோன் இருக்கா, இல்ல அவங்களோட ஹார்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இல்ல டைஜஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலுமே, ஏன் நம்ம எமோஷனல் லெவல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். இன்னொன்னு வந்து ரிமோட் விஷன் சொல்லுவோம், அதாவது பல மைல் தூரத்துல, இப்படி வந்து மகாபாரதத்துல சஞ்சயன் வந்து திருத்ராஷ்டிரரோட ஒரு அரண்மனையில உட்காந்துட்டு யுத்த பூமியில என்ன நடக்கிறது அப்படிங்கறத சொன்னால அதெல்லாம் கதை இல்லைங்க, சுவாமிஜி இதெல்லாம் நிஜமா நம்ம வாழ்க்கையில மாத்தி காமிக்கிறாரு, இது வந்த சக்திகளை உங்களால வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரியான சக்திகள் எல்லாம் வந்துட்டு பேசிக் பவர்ஸ் இப்ப அவங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அட்வான்ஸ்ட் பவர்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு தேங்காய வந்து கையில வச்சு உருட்டுறத நீங்க பல மக்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. மகாசதாசிவம் இப்ப சுவாமிஜி எந்த லெவலுக்கு இனிஷியேட் பண்ணாருன்னா, தரையில வந்து அதே தேங்காய வச்சு அதை வந்து தேர்டை பவர் யூஸ் பண்ணி உருட்டுறது ஆக்சுவலா வந்து நெக்ஸ்ட் லெவல். அதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் பொருளுக்கு மேல வச்சு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் பண்றது, பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டில் வந்து தண்ணியோட வச்சிருப்பாங்க அதை அப்படியே மூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விதவிதமான சக்திகளை வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரி ஆக்சுவலா வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹோல் ப்ரோக்ராம், அந்த என்டையர் மகாசதாசிவம் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமா கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க மட்டும் இல்ல, அந்த அதாவது எவ்வளவு ஹஸ்பண்ட் உதாரணத்துக்கு அந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணாங்கன்னா அவருக்கு நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து அடுத்த ப்ரோக்ராம்க்கு வைஃப் வருவாங்க. ஹஸ்பண்ட்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா அப்படின்னலாம் வந்து யோசிச்சு, ஐயோ சுவாமிஜி நீங்க இவரே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அப்ப கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்மைதான், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மக்கள் அந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் கூட எழுதி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்கன்னா அதுக்கு நடக்கிற அவங்களுக்கு நடக்கிற அனுபவத்தை பேஸ் பண்ணி, ஏன்னா ஜனார்தன வீடியோல சொல்ற இந்த மாதிரி என்ரிச்சிங் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு, அவங்களெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, அவங்க எல்லாம் வச்சுதான் ரீச் பண்ணாங்கன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரமே ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவும் ஃபேமிலி மூலமாவும், அதாவது இப்ப நான் அட்டெண்ட் பண்றேன்னா எனக்கு நல்ல அனுபவம் நடக்குதுன்னு அப்ப என் ஃபேமிலிட்ட ஷேர் பண்ணுறேன், எனக்கு நடந்த மாற்றத்தை பார்த்து ஃபேமிலி அடுத்த ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பா வரும். அதே மாதிரிதான் முக்காவாசி 95% ஆஃப் த பீப்புள் எப்பொழுதுமே வந்து இந்த பீப்புளுக்கு நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன், தன்னோட குடும்பத்துல நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டோ இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ தான் தெரிஞ்சுன்னு வராங்க. அதே மாதிரி ஐயா சொல்ற மாதிரி அந்த டீம் எல்லாம் இருந்து அந்த மாதிரி அது வந்து கண்டிப்பா உண்மையே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம யாருக்குமே வந்து டார்கெட் பண்ணி பண்ணது இல்ல. கண்டிப்பா நாங்க எல்லாருமே வந்து நிறைய வீடியோஸ் பண்றோம், அதுல வந்து நிறைய பேர் ஹீலிங் கேட்டாங்கன்னா அவங்களை ஹீல் பண்ணுமே தவிர்த்து என்னைக்குமே வந்து சுவாமிஜி எங்களை வச்சு ஓ இவங்க எல்லாருமே வந்து நீங்க இந்த ப்ரோக்ராம் கேஷன் வந்தே ஆகணும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எனக்கு ஒரு அனுபவம் நடக்குதுன்னா நான் கண்டிப்பா இன்னொருத்தவங்கள்ட்ட பகிர்ந்துப்பேன், அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கிற மாற்றத்தை பார்த்து அவங்களோட ஃபேமிலி எல்லாம் கண்டிப்பா வரதான் போறாங்க. சோ இப்படிதான் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நிறைய பீப்புள் வராங்களே தவிர்த்து நான் என்னைக்குமே வந்து சுவாமிஜி வந்து ஒருத்தவங்களை வந்து ப்ரோக்ராம் கர வைக்கிறதுக்கு நம்ம துன்புறுத்தணும், அவங்களை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து நாங்க போனதே கிடையாது. அது வந்து இன்னொரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஜனார்தனையா என்ன கண்டினியூஸ் சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி இந்த சக்திகள் அது வந்து எப்படி வந்து குழந்தைங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க அது உண்மைன்றதுக்கு ஆதாரமே கிடையாது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இதை விட ஒரு போய் ஏன்னா வந்து அவரோட சொந்த குழந்தைங்க, அதாவது இவங்களும் சரி இல்ல கல்பலத்தா அம்பாசுத்தன் எங்க தம்பி தங்கச்சி அவங்க எல்லாருமே சரிங்க,
நிறைய ரிசர்ச் சயின்டிபிக்கா அவங்களே டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க அதை பத்தி பகிர்ந்துக்கலாம். இந்த ஹோல் இந்த 10 பவர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன், என்னைக்குமே சுவாமிஜி வந்து எதையுமே வந்து வெறும் ஒரு பிலாசபியா எங்களுக்கு கொடுத்தது கிடையாது, கொடுத்தா டைரக்டா அனுபவமா தான் கொடுப்பாரு. சோ இப்போ இந்த ஹோல் பவர்ஸ் இத வந்து சுவாமிஜி வெறும் சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி கொடுக்கலங்க. அதாவது இப்போ கண்டிப்பா இந்த சக்திகள் எல்லாமே வந்து சாஸ்திரத்துல இருக்கு, என்ன எப்படி ஆகமோ இதை கொடுத்திருக்காரோ அதேதான் கொடுத்திருக்காங்க. ஆனா இது வெறும் சாஸ்திரா மட்டும் இல்லாம சயின்டிபிக்காவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு சுவாமிஜி. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எல்லாருமே வந்து பவர் மேனேஜர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நாங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகி நாங்க எல்லாருமே வந்து ரிசர்ச் எங்களுக்கு எங்க மேல ரிசர்ச் பண்ணணும், ஏன்னா எங்களுக்குள்ள இந்த சக்தி எப்படி வெளியாகுது அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதை பேஸ் பண்ணிதான் வந்து நிறைய மெஷின்ஸ் எல்லாம் வச்சு, அதாவது இகிஜி மெஷின், இஜி மெஷின், அதே மாதிரி ஸ்கேன், எங்களை ஸ்கேன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் சரி, அதே மாதிரி அந்த ஹோல் அதாவது இந்தியாலே வந்து அந்த மெஷின்ஸ் வந்து ரெண்டு இடத்துலதான் இருக்கு, பெங்களூர் அண்ட் அகமதாபாத். சோ அந்த மாதிரி டாப் ரிசர்ச் சென்டர்ஸ்ல வந்து போயிட்டு நாங்க எங்களோட ரீடிங் எடுத்துனோம். அதே மாதிரி விஇபி டெஸ்ட் எவ்வளவோ டெஸ்ட் நாங்க பண்ணிருக்கோம், ஒரு தடவையுமே டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், டாப் ரிசர்ச்சர்ஸ், டாப் நியூராலஜிஸ்ட் அவங்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் பியாண்ட் சயின்ஸ், இது வந்து விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்டது, அதாவது நம்மளாலேயே சயின்ஸாலே புரிஞ்சக்கூடிய கூட முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சுவாமிஜி மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ஒரு ஃபினாமினலான அனுபவங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில் நடந்துருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நான் வந்து எங்க ஐயாவோட நான் ஒரு ஒரு ஆளை பார்க்க போனேன், அவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. சோ அவங்க வந்து எங்க கிட்ட சொல்லல, முதல் முறையா நாங்க பாக்குறோம். அவர் வந்து ஒரு ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு இடத்துல இருக்க சொசைட்டில ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ நாங்க அவரை பார்க்க போனோம். அப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறது இங்க யாருக்குமே தெரியாது, ஹிடன் சே இன் ஆஃபீஸ். ஆனா நாங்க ஸ்கேன் பண்ணும்பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்க வயிற்றுல எனக்கு அந்த கிட்னில வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன், இந்த ஹோல் டைமென்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி ஷேப்ல இந்த மாதிரி சைஸ் எனக்கு வந்து ஒரு ஸ்டோன் தெரியுது. சோ உங்களுக்கு கிட்னில ஸ்டோன் இருக்கு, அதே மாதிரி நீங்க அதுக்கு வந்து எதுவுமே பண்ண வேணா, நான் ஹீல் பண்ணிடுறேன், ஏன்னா சுவாமி வந்து நான் மூன்றாவதுக்குள்ள காமிக்கிறாரு, ஜஸ்ட் ஒரு எனர்ஜி கொடுத்தாலே ஹீல் ஆயிடும் அப்படின்னு. அவர் வந்து ஷாக் ஆயிட்டாரு, நான் சொன்ன ஸ்டோன் இருக்கிறது உண்மை, நான் சொல்லி அந்த டைமென்ஷன்ஸ் நான் எப்படி வந்து அதை வர்ணிச்சேன்னா அது கம்ப்ளீட்டா உண்மை. ஆனா அவரு வந்து என்ன திகைச்சு போனார்னா, எப்படி இருந்து நீங்க ஹீல் ஆகும்னு சொல்றீங்க, ஏன்னா வந்து அவருக்கு வலி ரொம்ப இருந்து அவர் வந்து சர்ஜரி பிக்ஸ் பண்ணியிருந்தாரு. நான் சொன்னேன், ஐயா இல்லைங்க ஐயா, நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, சுவாமிஜி வந்து தேர்ட் ஐல காமிக்கிறாரு, இந்த மாதிரி என்னோட தேர்ட் ஐல இதுதான் தெரியுது, உங்களுக்கு வந்து ஹீல் ஆயிடும், உங்களுக்கு சர்ஜரியே தேவையில்லை அப்படின்னு. அவரு வந்து அவரால் நம்ப முடியல, ஏன்னா ஒரு 16 வயசு பொண்ணு அவர் முன்னாடி சர்ஜரி வேணான்னு சொல்றது அவர் எப்படி நம்ப முடியும். சோ அவரால் நம்ப முடியல. ஆனா வந்து அவருக்கு ஒண்ணு தெரியுது, நான் வந்து கண்டிப்பா அந்த கிட்னி ஸ்டோனை பார்த்திருக்கேன், தேர்ட் ஐ மூலமா பார்த்திருக்கேன், ஏன்னா வந்து அதோட டைமென்ஷன்ஸ், அதோட சைஸ், அதெல்லாம் வந்து நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ அதை பார்த்து அவருக்கு வந்து புரியறத கண்டிப்பா நான் பார்த்திருக்கேன், அதனால வந்து அவரால் வந்து நம்ப முடியாது, நம்ப முடியல, ஒரு கன்ஃபியூசன் லெவல் இருந்தது. ஆனால் சொன்னது சரிமா நீங்க சொல்றீங்க, நான் அதே மாதிரி அவர்கிட்ட சொன்னேன், நான் ஃபோர்ஸ் பண்ணல, உங்க விருப்பம், ஏன்னா நான் ஜஸ்ட் எது முன்னாள் பாக்குறேனோ அதுதான் சொல்ல முடியும், ஆனா சாய்ஸ் எடுக்கக்கூடியது நீங்க தான், தேவையில்லாம ஒரு சர்ஜரி பண்ண வேணாமே தோணுது அவ்வளவுதான். சோ நான் வந்து இது ஐயாட்ட சொன்னதுமே அவர் வந்து ஷாக் ஆயிட்டாரு, அவர் சரின்னு சொன்னாரு. சோ அதை முடிச்சுட்டு அவரோட வேலையை அவர் கண்டினியூ பண்ண போனாரு. சோ ஒரு 21 நாள் கழிச்சு, ஒரு 22 டேஸ் கழிச்சு எனக்கு ஒரு கால் வருது, அவர் லிட்டரலா டியர்ஸ் இருந்தாரு. சோ அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க ஹீல் பண்ணி நாங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து இன்டென்ஸா வலி வந்தது, நிறைய ரொம்பவே வலி வந்தது வயித்துல. வலி வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அவர் நினைச்சாரு, ஐயோ என்னடா அது சர்ஜரி பேசாம பண்ணிருந்திருக்கலாமோ, இந்த பொண்ணோட பேச்ச கேட்டு நான் பண்ணாம இருந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட ஹாஸ்பிட்டல் போறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்ஸ் அங்க டாக்டர்ஸ் கிட்ட சொல்றாரு, அவரு இந்த மாதிரி நான் கிட்னி சர்ஜரி பண்ண வேண்டியது பண்ணல அப்படின்னு. டாக்டர் தான் ஏங்க நீங்க பண்ணிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மும்பைல ஒரு டாப் டாக்டர்ஸ் டாக்டர்
எனக்கு இப்படி வலி வந்ததே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கம்ப்ளீட்டா அந்த ஸ்டோன் ஹீலர் கம்ப்ளீட்லி டிசப்பியர்ட். அவர் வந்து ஷாக் ஆயிட்டாரு. இதே மாதிரி அவரே ஐயாவே வீடியோல சொல்லுவாரு, ஐயாவே சொல்றாரு இந்த மாதிரி எங்களை நிறைய டெமோஸ் கழிச்சு போயிருக்காரு அப்படின்னு. பொலிட்டீஷியன், செலிபிரிட்டிஸ், சயின்டிஸ்ட் நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஆனா வந்து இந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன் கம்ப்ளீட்டா ஒரு நான் வந்து இத்தனைக்கும் கேன்சர் பேஷன்ஸ்னா கூட என்னால ஹீல் பண்ண முடிஞ்சிருக்கு சாமிஜோட பிளெஸிங்ஸ்னால. நிறைய 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 பிரேக் த்ரூஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு பவர் மேனிஃபெஸ்டேஷன். சோ இது வந்து நாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் இல்ல, அது நம்மள வர ஒரு நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ற பேரு கூட வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான பவர் மேனிஃபெஸ்டேஷன் மூலமா பிரேக் த்ரூஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறைய பியூட்டிஃபுல்லான பிரேக் த்ரூஸ் வந்திருக்கு. இந்த பவர்ஸ்ங்கிறது வெறும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு கிளியர்லி எஸ்டாப்ளிஷ் சயின்ஸ். அதே மாதிரி இதை பிரெயின் வாஷ் பண்ணிதான் பவர் மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது இன்னொரு பொய். ஏன்னா இப்போ நம்மளோட சுவாமிஜியோட பக்த ஜனர்கள் எவ்வளவோ பேரு டாப் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பண்றவங்க, வெரி ரெப்யூட்டடான கம்பெனிஸ்ல வேலை பாக்குறவங்க, அவங்க எல்லாருமே வந்து ஞானஞ்சனை அப்ளை பண்ணிட்டு ஒரு நாள் ப்ரோக்ராமோ இல்ல 21 ப்ரோக்ராம்னா முடிச்சுட்டு போயிட்டு ஞானஞ்சனெல்லாம் அப்ளை பண்ணி அவங்க அவங்களோட லைஃப்ல வந்து ஃபினாமினல் பிரேக் த்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களும் வந்து சயின்டிஸ்ட், நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. யாரு சுவாமியோட ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணி அவங்க வந்து இந்த பிரேக் த்ரூஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க வந்து ரெகுலரான லைஃபுக்கு போயிட்டு தே ஆர் அவங்க வந்து அவங்க ரெகுலர் லைஃப்ல கூட எக்ஸ்ட்ராடினரி பிரேக் த்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. சோ பாத்தீங்கன்னா அந்த அவங்க வந்து நீங்க சொல்ல கண்டிப்பா அவங்கள சொல்ல முடியாது இந்த மாதிரி ஓ அவங்க எல்லாம் பிரெயின் வாஷ் ஆயிருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து சுவாமிஜி அவங்கள வந்து மூளை செலவை பண்ணிருக்காரு அப்படின்னு கண்டிப்பா நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பிரெயின் வாஷ் ஆனா அவங்க எப்படிங்க நார்மலான சொசைட்டில போய் இருக்க முடியும், நார்மலான வேலை எல்லாம் பார்க்க முடியும். சோ கண்டிப்பா இட் இஸ் அது ஒரு சயின்ஸ், சயின்ஸா இருக்கிறாங்க மட்டும்தான் வந்து சுவாமிஜி இதை வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. ஆனா கம்ப்ளீட்டா இது வந்து மாத்தி ட்விஸ்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்றாங்க ஜனார்தன். இப்போ நீங்க இவங்க சொன்னதுலேயே பாத்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். ஒண்ணு வந்து மூளை செலவை பிரெயின் வாஷ் அப்படிங்கறது வந்து இப்படி இந்த 6 ஒருத்தரால பிரெயின் வாஷ்டா இருக்க முடியும். அதுவும் வந்து அவர் கிளியரா சொல்றாரு, 6 அவர் வந்து ஆதினவாசியெல்லாம் இல்ல, 3 அவர் ஆதினவாசியா இருக்காரு. அது அப்ப மீதி ஆக்சுவலி 2 அவர் ஆதினவாசியாவே இருக்காரு. சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷங்கள் பூரா 3 அவர் வந்து வெளியில ஒரு சிஇஓவா, ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா நார்மல் சொசைட்டி லைஃப்ல வாழ்ந்துட்டு பல மக்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு பிரெயின் வாஷ் ஆன ஒரு பர்சனால அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதே மாதிரி லைக் இவங்க சொன்ன மாதிரி ஃபோர்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மூளை செலவை இந்த பிரெயின் வாஷ் உண்மையானே செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அவங்க எப்படி வந்து அவ்வளவு பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களையும் நேரத்துக்கு ஆயினவாசிஸ் ஆயிருக்கணுமே. சோ இப்ப இந்த மாதிரியான இந்த மாதிரிதான் வந்துட்டு லிட்ரலா லைக் நீங்க வந்து பல இடத்துல பல மக்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸா எடுத்திருக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், சி சுவாமிஜியோட டிவோட்டிஸ்ங்கிறவங்க வந்து ஒரே ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைல வாழறவங்க கிடையாது, பல விதமான பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கிறவங்க. சோ அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் பாத்தீங்கன்னாலே வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கும். வா இந்த மாதிரியான கல்ச்சர்ல இருந்து வந்திருக்காங்களா, இப்படிப்பட்ட சொசைட்டில வந்து இந்த பொசிஷன் லெஃப்ட் பண்றாங்களா? ஆமாங்க. இப்ப வந்து ஒருத்தவங்களை இப்போ பிரெயின் வாஷ் பண்ணிருந்தாங்கன்னா, சுவாமிஜி உண்மையானவே இவர் கிளைம் பண்ற மாதிரி பிரெயின் வாஷ் தான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஏன் அங்கெல்லாம் வந்து வாழ போயிருவாங்க?
சாரி ஃபார் த டெக்னிக்கல் கிளிச், இந்த டெக்னிக்கல் கிளிச்சுக்கு வருந்துகிறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, அதாவது மக்கள் வந்து பல விதமான பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து மக்கள் வந்திருக்காங்க. நிறைய மக்கள் 16 வருஷம் 16 வருஷம் இந்த மாதிரிலாம் சுவாமிஜியோட கனெக்ட் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு மூளை செலவை கிளைம் பண்ற மாதிரி பிரெயின் வாஷ்டா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வாழ முடியாது. இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்ட் நான் சொல்ல விரும்புறேன். இப்போ இவர் சொல்றாரு, மக்கள்லாம் வந்து வெளியிலேயே விடமாட்டாங்க, இங்க ஒன்ஸ் அதெல்லாம் சேட்டுங்கன்னா அப்படியே என்ன அடைச்சி வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் வந்து சிவரி ரிகூஸ் தான் போவாங்க மக்கள். ஒரு அதே மாதிரி அதேவரு இன்னொரு இன்டர்வியூல சொல்றாரு, பல மக்கள் விட்டுட்டு வந்துட்டாங்க, 700க்கும் மேல விட்டுட்டு வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் யாராலும் இருக்க முடியாது. இவ்வளவு காமெடியான ஒரு இது பாருங்களேன், 700 பேருக்கு மேல விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதான் வந்து யாருமே வெளில விட மாட்டாங்களா, சிவரலி குதிக்கணுமா? 700 மக்கள் சிவரலி குதிச்சு போனாங்களா? இப்ப அந்த மாதிரி போயிருந்தாங்கனாலும் அப்போ அவங்க எல்லாம் வந்து இவரு மாதிரி பேசியிருக்கணுமே இல்ல. அதே மாதிரி அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஆசிரமில இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து நல்லா அடிக்கப்படுறாங்க, அவங்க எல்லாருமே வந்து போர்ஸ் பண்ணப்படுறாங்க. அவரும் அவரோட அவரை தவிர்த்து ஆக்சுவலா இதை வேற யாருமே சொல்லல. இது வரைக்கும் குருகுல் குழந்தைங்க குருகுலை விட்டு குழந்தைங்க போயிருக்காங்க, கண்டிப்பா போயிருக்காங்க. நிறைய பீப்புளுக்கு வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு இருந்த நேரத்துல எவ்வளவு அவங்க அவங்களோட பர்சனலான ஒரு ரீசன்ஸ் எல்லாம் அவங்க விட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததே கிடையாது. இவரு ஒருத்தரும் அதே மாதிரி இவரோட ஒர்க் பண்ற அந்த க்ளோஸான ஒர்க் பண்ற சில பேர் அவரோட சேர்த்துட்டா சொல்றேன். ஏன்னா நீங்க கரெக்ட், அத்தனை மக்கள் வந்து 700 பேர்லாம் இவர் டீம்ல கிடையாது. இவரா வந்து இவர் உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணியோ இல்ல யார் பிரெயின் வாஷ் பண்றாங்க, இந்த சதித்திட்டம் போட்டவங்க சில பேரு அவங்க எல்லாம் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அது அதை கம்பேர் பண்ணா இப்ப எத்தனையோ பேர் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆக்சுவலா இப்ப நம்ம டியூட்டிஸ் எல்லாம் ரொம்ப இது ஆயிட்டு ஒரு ஃபயர் வந்து நிறைய மக்கள் அவங்க எந்தெந்த நாட்டுல இருந்து எல்லாம் வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஐயா நாங்களும் இத்தனை வருஷமா கனெக்ட் ஆயிருக்கோம், எங்களுக்கு வந்து நாங்க ஞானாஞ்சனம் நாங்க வந்து ஞானாஞ்சனம் எல்லாம் ப்ரோக்ராமுக்கு போட்டது, நாங்க இந்த மாதிரி வாழறோம் அப்படி வாழறோம். ஆனா நீங்க சொல்றது எல்லாம் எதுவும் எல்லாமே பொய்னு எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தெரியும். இதெல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணா வராது. எத்தனையோ மைல் தூரத்துல ஒருத்தர் கலிபோர்னியால இருப்பாங்க, ஆஸ்திரேலியால இருப்பாங்க, நியூசிலாந்துல இருப்பாங்க, எந்த எத்தனையோ நாட்டுல இருப்பாங்க, மலேசியால இருப்பாங்க, சிங்கப்பூர்ல இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து வீடியோஸ் பண்றதுக்கு என்ன சுவாமி ஜோக்கு அந்த ஒருத்தரையா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா. சோ இது இவர் சொல்ற மாதிரியே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு பொய் சொல்றாரு. அதாவது குழந்தைத்தனமா ஒரு சில்லியான ஒரு பொய். ஏன்னா இவ்வளவு பேரு குழந்தைத்தனம் சொல்லக்கூடாது, ஏன்னா குழந்தைத்தனம் இவ்வளவு ஒரு சில்லி, ஐ மீன் இவ்வளவு ஒரு எப்படி இப்படி ஒரு அபட்டமா ஒரு பொய் சொல்ல முடியும்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. பிகாஸ் இவ்வளவு பேரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் சுவாமிஜியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சுவாமிஜியை ஃபாலோ பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைல மாத்தி எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவு பேர் ஒரு ஒருத்தரும் டெஸ்டிமோனிங்க. நாங்க மட்டும் இல்ல, இப்ப வந்து நம்ம வந்து சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருவாங்க. ஆனா வெளில இருக்க டிவோட்டிஸ், வெளிநாட்டுல டாப் நாச் கம்பெனிஸ்ல வேற சேர டிவோட்டிஸ் அவங்க. நான் ஏன் டாப் கம்பெனிஸ் மறுபடியும் சொல்றேன்னா, பிகாஸ் நம்ம நாட்டு மக்களை பொறுத்தவரை அவங்க சொல்லுவாங்க, நார்மல் மக்களை வந்து ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம், படிச்சவங்க எல்லாம் எப்படி பண்ண முடியும், இல்ல டாப்பா இருக்கிற சயின்டிஸ்ட் எப்படி பண்ண முடியும்னு. அந்த ஒரு காரணத்துதான் சொல்றேன். தவிர்த்து எவ்வளவோ பேரு ஆயிரக்கணக்கான மக்கள் தினமுமே அன்னதானத்துல ஃபீட் அத சாப்பிடுறாங்க சாப்பாடு. ஆக்சுவலி ரொம்ப நல்ல பாயிண்ட் இங்க அது. ஏன்னா நித்திய அன்னதானம்னு இந்த கான்செப்ட் சுவாமிஜி சொல்லுவாரு. எல்லா ஆசிரமத்திலயுமே சுவாமிஜி வந்து ஈஸி, அதாவது இது ஒரு டேக்லைன் மாதிரி, பில்லியன் ஃப்ரீ மீல்ஸ் சர்வ்ட். அத்தனை அந்த அளவுக்கு வந்து தினமும் சாத்விகமான ஆர்கானிக் ஃபுட், இந்த சாப்பாடை வந்து நித்திய அன்னதானம் தினந்தோறும் ஆசிரமங்கள்ல எங்க எல்லா பிரான்ச்சஸ்லயும் அதாவது அன்னதானம் பண்ணுவாங்க ஃப்ரீயா. இப்ப கோவிலுக்கு போற வழியில ஏதாவது பெயர் ஏதாவது கோவில் இருக்குன்னா அங்க போற வழியில வந்து சுவாமிஜியோட பேனர் போட்டு டிவோட்டிஸ் அன்னதானம் பண்ணுவாங்க. ஆனா அதை தவிர்த்து நம்மளோட ஒவ்வொரு ஆசிரமத்துலயும் அன்னதானம் பண்ணுவது மாதிரி அன்னதானங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட் மாதிரி இங்க நம்ம ஆதினத்துல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கான்செப்ட். அன்னதானங்கிறது ஜஸ்ட் எல்லாருக்குமே வந்து யாரா இருந்தாலும், எஸ்பெஷலி ஒரு கோவிலுக்குலாம் போற பக்தர்களாக இருந்தா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுவாங்க. கோவில் போறதை நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், பட் எல்லா ஆசிரமத்தையும் அன்னதானங்கிறது
தினமும் நடக்கிறது. இதெல்லாம் வந்து மீடியாக்காரங்க பேச மாட்டாங்க. அதேதான். சோ இதே மாதிரி நம்ம நிறைய அந்த நீலம் புயல் வந்தபோது இவ்வளவும் நிறைய டிசாஸ்டர்ஸ் எல்லாம் வந்தபோது கூட இம்மீடியட்டா நம்ம சன்னியாசிகள் எல்லாம் போய் சுவாமிஜி எப்பொழுதே உடனே அங்க அங்க இருக்கிற சன்னியாசியில வந்து அமைச்சு ஹெல்ப் பண்ண வைப்பாங்க. ஆக்சுவலா இந்த அப்போ நீங்க புயல் சொன்ன ஞாபகம் வந்தது, சுவாமிஜி வந்து ஃபர்ஸ்ட் சன்னியாசி அனுப்பிச்சுட்டு அவரே போய் உட்காந்து அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுக்கறது, ஃப்ரீ எஜுகேஷன், குருகுல் சிஸ்டம், நிறைய 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 கான்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்குங்க. பீப்புளுக்கு உலகளாவிய லெவல்ல மக்களுக்கு நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய பிரேக் த்ரூஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு சுவாமிஜி. அது வந்து நான் பிரேக் த்ரூன்னு சொல்லும்போது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல, ஆன்மீகத்தையும் தாண்டி ஈவன் பிசிக்கலா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்ஸ் போய் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் போய் ஹீல் பண்ணிருக்காங்க. நம்ம அதே மாதிரி அவங்க எல்லாம் நம்ம பிரிசனர்ஸ்க்கு எல்லாம் கூட சிறைச்சாலையில இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கூட வந்து போய் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க விழிப்புணர்ச்சி கொண்டு வரதுக்கு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் போய் சர்ஜன்ஸ் டாக்டர்ஸ் அவங்கள மீட் பண்ணிருக்கோம், அங்க இருக்கிற பேஷண்ட்ஸை ஹீல் பண்ணிருக்கோம். எவ்வளவோ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு சுவாமிஜி ஹீலிங் மூலமா ஹீல் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா பல மக்கள் வந்து இப்போ கூட இப்போ வரைக்குமே இது இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு நித்தியமா இருக்கிற சில கான்செப்ட்ஸ். எப்படி வந்து ஆசிரமத்துல இருந்து இந்த நித்திய பூஜை நடக்கிறது, தினமும் ஒரு ஆறு கால பூஜை விடாம நடந்துகிட்டே இருக்கு. நித்திய கோ பூஜை நடக்குது, தினமும் காலங்கத்தால் ஆச்சுன்னா அந்த கோமந்திருக்கு போயிட்டு அந்த கோஷாலைக்கு போயிட்டு அங்க இருக்கிற பசு வயசுன்னு வந்து பூஜை கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணி இந்த தினமும் நடக்கிற ஒரு கான்செப்ட் நித்திய அன்னதானம். அதே மாதிரி இந்த நித்திய ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், அது எல்லாருமே வந்து நம்ம எத்தனையோ தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அத்தனை டிவோட்டீஸ் இருக்காங்க. எங்கேயாச்சும் யாராச்சும் உடம்பு சரினா போய் சுவாமிஜி எப்பனே என் மூலமா ஹீல் பண்ணு கனெக்ட் பண்ணியே ஹீல் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதாவது இப்ப நீங்க பாக்குற நீங்க ஆக்சுவலா உண்மையா சொன்னோம்னா இப்ப நீங்க பாக்குற ஒவ்வொருத்தரும் எஸ்பெஷலி நீங்க டிவோட்டீஸா இருந்து ஹீலிங் எல்லாம் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆமாங்க நானும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னு சொல்லி இந்த ஹேஷ்டாக் நீங்க போடலாம். ஹேஷ்டாக் நித்யா அந்த ஹேஷ்டாக் கைலாசா, ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் ஹிந்து மாங்ஸஸ். ஏன்னா இப்ப ஓடிட்டு இருக்கிற பெரிய பெர்சிக்யூஷன்ல லிட்டரலா எங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் தேவை. ஸோ இந்த மூணு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுங்க. பிளஸ் நீங்க ஒரு ஹீலர்னா சுவாமிஜி கிட்ட இருந்து ஹீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இப்போ நீங்க அதை வந்து இந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் போட்டு ட்வீட் பண்ணுங்க, இல்ல ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து பல பேர் இப்ப வந்து ஏகப்பட்ட வியூவர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இவ்வளவு பேர் தினமும் புது புதுசா மக்கள் வர்றது, புதுசு புதுசா மக்கள் வந்து மெசேஜ் எல்லாம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ரியலா மக்களுக்கு வந்து அப்பதான் தெரியும் இல்லை உண்மை எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் இருக்காங்கன்ட்டு. இப்போ இந்த ஹீல் இந்த மாதிரி ஹீலர்ஸ் எல்லாம் வந்துட்டு லைக் நீங்க வந்து எத்தனை பேருக்கு நீங்க இந்த மாதிரி ஹீலிங்ஸ் பண்ணிருக்கீங்க? நீங்க வந்து ஐசியூக்கள் தான் மக்களுக்கு போய் அட்டெண்ட் பண்ணுவதில்ல ஆக்சுவலா. ரீசெண்டா கூட வந்து நாங்க ஒரு டெல்லிக்கு போயிருந்தோம். அங்க வந்து ஒரு டாப் ஹாஸ்பிட்டல்ல, சோ அங்க வந்து நான் ஆக்சுவலா இது கூட நான் ஜனார்தனையோட தான் பேசினேன். சோ அது நிறைய இது எனக்கு அதுதான் வந்து புரியல, எப்படி ஒரு மனுஷனால இப்படி வந்து ஒரு மாத்தி பொய் சொல்ல முடியும்னு. அவர் தான் வந்து என்ன வந்து ஒரு டாப் ஹாஸ்பிட்டலைஷன் போயிட்டு அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் ஐசியூல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் போய் இந்த ஐசியூட ஹெட் சர்ஜன் மீட் பண்ணோம். அண்ட் அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. சோ அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். சோ அவங்களை மீட் பண்ணிட்டு நாங்க அவங்கள்ட்ட வந்து கேட்ட ஒரு இந்த கேட்டோம் இந்த மாதிரி எவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருந்த பொழுது அவர் சொன்னாரு, அம்மா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பெட்ல வந்து டாக்டர்ஸ் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், பட் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணுங்க. ஏன்னா வந்து நாங்க அப்பதான் சக்தியை பத்தி சொல்லும்போது அவர் கேட்டாரு நாங்க எப்படி நம்புறது, நாங்க ஷூரா இருக்கிற ரெண்டு மூணு பேஷண்ட்ஸ் இருக்காங்க. சோ நீங்க ஸ்கேன் பண்ணுங்க, எங்க சர்ஜன்ஸ் எல்லாருமே இருக்கணும், நீங்க ஸ்கேன் பண்ற ரிசல்ட்டும் நாங்க ஸ்கேன் பண்ணி சொல்ற ரிசல்ட்டும் மேட்ச் ஆச்சுன்னா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஸ்கேன் பண்ணேன். நான் ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த நான் வந்து அவங்க அந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் பார்த்தேன், அவங்க எல்லாம் ஃபுல்லா படுத்திருந்தாங்க. ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த குளுக்கோஸ் எல்லாம் கிட்ட இருக்கு, அந்த நார்மல் ஹார்ட் ரேட் ரீடிங் அதெல்லாம் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி எனக்கு அதை தவிர்த்து வேற எதுவுமே பெருசு தெரியாது. சோ பிசிக்கலா ஹின்ஸ் கூட கிடையாது, ஐசியூல இருக்காங்க. நான் பார்த்து நான் ஸ்கேன் பண்ண உடனே வந்து நான் ஒரு ஒருத்தருக்குமே சில பேருக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ், ஒருத்தருக்கு லங் இன்ஃபெக்ஷன் இருந்தது, ஒருத்தருக்கு வந்து கிட்னில வந்து ஆக்சுவலா இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ இல்லாம ஆர்டிஃபிஷியல்
கடன்களுக்கு வருதுகிறோம். இப்போ வந்து நாங்க என்ன இப்போ ஆக்சுவலா இவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஐசியூ எப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாம் போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணுவீங்க, டி ஹீலிங் எல்லாம் பண்ணுவீங்க. இது ஆக்சுவலா வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இதெல்லாம் கேட்க. ஏன்னா உண்மையாங்க, ஏன்னா இப்ப வந்து நாங்க ஒவ்வொருத்தருமே வந்து சக்திகள் வந்து விதவிதமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்ப வந்து இவங்க சொன்ன இப்ப வந்து நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, இந்த இதே பாடி ஸ்கேனிங் வந்து பல மக்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து ஹீலிங் எல்லாம் பண்ணுவோம், பல மக்கள் வந்து இந்த ஷேர் பண்ணுவாங்க. லைக் லாஸ்ட் இயர் வந்து நம்ம வேர்ல்ட் டூர் போயிருந்தோம், திருநாடுல வந்து வேர்ல்ட் டூருக்காக வந்திருந்தோம்.
சோ அப்போ அங்க வந்து சில மக்கள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஹீல் பண்ணுங்க. அப்போ ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது அவங்க லிவர்ல வந்து ஃபேட் செல்ஸ் வந்து ஏகப்பட்டதா ஜென்ரேட் ஆகும், அது அது வந்து ஒழுங்கா அந்த பைல் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாம இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. சோ நான் வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் சாதாரணமா ஆத்மலிங்கத்தை வச்சு சாமிச்சு கொடுத்துருக்க ஆத்மலிங்கத்தை வச்சு ஹீல் பண்ணேன். ஹீல் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு அப்புறமா அவங்க கிட்ட பேசல, எதுவும் நடக்கல. ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு வந்து அவர் மெசேஜ், ஒரு வருஷம் கழிச்சு நான் அப்பதான் வந்து அவரோட மெசேஜை பார்த்தேன். அவர் ஆக்சுவலா 2 மாசம் கழிச்சு மெசேஜ் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ரொம்ப நன்றியம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், அங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா டாக்டர்ஸே ஷாக் ஆயிட்டாங்க. இப்ப வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 30 kg வந்து குறைச்சிட்டாரு. ஜஸ்ட் அந்த லிவர் வந்து ஹீல் ஆனதுனால 30 kg ஆட்டோமேட்டிக்கா தனிக்கா ஒரு யோகாவோ ஜிம்மோ எதுவுமே பண்றது இல்லை. அது மூலமா தான் அவர் சுவாமிஜிக்கே கனெக்டே ஆனாரு. சோ இதுல வந்து எந்த வசியம் அதாவது ஒரு நம்ம ஒரு 16 வயசு பொண்ணுக்கோ இல்ல ஒரு 17 வயசு பொண்ணுக்கோ இல்ல அந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கே இந்த மாதிரி பண்ண முடியுதுன்னா அப்போ சுவாமிஜிக்கு எவ்வளவு ஒரு நிஜமான ஒரு டெப்த் அண்ட் சக்தி இருக்கும். அதாவது இது நிஜமாவே நம்மள புரிஞ்சுக்க ஒரு லாஜிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணாலே இது வந்து நாங்க வந்து எவிடன்ஸ் கொடுத்துதான் பண்ண வேண்டியதே இல்லைங்க. நீங்க லாஜிக்கலா அனலைஸ் பண்ணாலே புரிஞ்சுப்பீங்க. இவ்வளோ ஒரு சராசரி மனுஷர்களை பார்த்து நார்மலா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 12 வயசு பையனோ இல்ல ஒரு 12 வயசு பொண்ணு 16 வயசு பொண்ணு இந்த மாதிரி நாங்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் இது. நாங்களே வந்து பண்ண முடியுது. நான் கேன்சர் ஹீல் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு, கிட்னி ஸ்டோன் ஹீல் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு, நான் இன்வேசிவ் சர்ஜரி பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நாங்க பண்ணிருக்கோம். இது வந்து நாங்களே பண்ண முடியுதுன்னா எங்க எல்லாருக்குமே சக்தி கொடுத்த அவரு. அதாவது ரொம்ப ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஞாபகம் வருது. நாங்க வந்து பல்வேறு செலிபிரிட்டிஸ் அவங்க எல்லாம் மீட் பண்ண போகும்பொழுது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளவு சுவாமிஜி வந்து ஒரு குரு வெள்ள, சோ அந்த ஒரு வெள்ள வந்து ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் பண்றவங்க எல்லாம் வந்து அவங்களே ஒரு குருவா 1000 பேர் வழிபடுவாங்க. ஒரு மெட்டரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை கூட வந்து 1000 கணக்கான மக்கள் வந்து குருவா வழிபடுவாங்க. அப்போ வந்து சுவாமிஜி வந்து பல மக்களை பல குழந்தைங்களை வந்து மெட்டரியலைஸ் பண்ண வைக்கிறாங்களே, அப்போ வந்து பல குருவை உருவாக்குறாரு. அப்போ இவரு எவ்வளவு பெரிய கடவுளா இருப்பாரு, பல கடவுள்களை உருவாக்குற அவரு எவ்வளவு பெரிய கடவுளா இருப்பாரு. கண் இவ்வளவு சக்தி எங்களாலேயே வெளிப்படுத்த முடியாது. இப்ப கூட நான் இதை சொல்லுங்க, ஒரு ஓப்பன் சேலஞ்சா இது யார் நம்மளுக்கு இப்போ 1000கணக்கான மக்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு இதுதான், உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சா நான் உங்க எல்லாருமே கேட்கறேன். யார் இப்ப கூட நீங்க அழைச்சிட்டு வரலாம். அவர் சொல்றாரு